ஓம் சாந்தி. இப்போ காடை வந்து எல்லாத்தினுடைய சோர்ஸாக வந்து இருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அது அந்த சின்ன குழந்தை வந்து அதனுடைய கைப்பிடி அளவுக்கு தான் எடுக்க முடியும். ஆனால் அந்த ஷாப்கீப்பர் கொடுத்தா அவர் எக்ஸ்ட்ராவே கொடுப்பார் இல்லையா? அது மாதிரி நாம் வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்காம அப்படியே ஜென்ரலாக நம்ம அவருக்கு முன்னாடி பிளெயின் புத்தியோடு இருக்கும் பொழுது நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அவர் வந்து எக்ஸ்ட்ராவே ஃபில்அப் பண்ணிவிடுவார். அப்படிப்பட்ட கடவுளை வந்து இப்போ நம்ம டைரெக்டாக போய் சந்திக்க போகிறோம். சந்திக்கிறதுக்கு நீங்களாம் ரெடியா? உங்கள் செல்ஃபோன் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்க, சைலன்ஸில் வச்சிடுறீங்க. எல்லாருமே அதை ஒரு கோஆப்ரேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் பற்றி காலையிலேயே கவிதா சிஸ்டர் ரொம்ப நல்லா உங்களுக்கு வந்து கிளாஸ்லாம் எடுத்தாங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து உயிர், உயிர் வேறு உடல் வேறு. இந்த உடல் மாதிரி இது வந்து ஒரு ஆடை மாதிரி, இது மாதிரி எவ்வளவோ ட்ரெஸ் மாற்றி இருக்கிறோம். இந்த ஒரு வேஷம் சொல்கிறாங்களே தமிழில், இந்த மாதிரி ஒரு வேஷத்தில் நம்ம இந்த உலகம் அப்படிங்கிற நாடக மேடையில் இந்த உடல் அப்படின்ற வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரிஜினலாக நான் வந்து உயிர், அது வந்து ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி வேஷம் வந்து எவ்வளவோ போட்டிருப்போம், எடுத்திருப்போம் இல்லைங்களா? இப்போ இந்த கிளாஸ் முடிச்சோடனே வீட்டுக்கு போனோம் அப்படின்னு நினைப்பீங்க, நினைக்கிறீங்களா இல்லையா? எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 5-6 o'clock அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதே போல் இந்த உலகம் அப்படின்ற நாடக மேடையில் நாம் வந்து எவ்வளவோ ரோல் ப்ளே பண்ணி ஆத்மா வந்து டயர்ட் ஆயிடுச்சு, மேலே போனால் தாங்க நிம்மதி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த மேலே எங்கே இருக்குதுன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. மேலே என்ன தான் இருக்குன்னு வேற தெரியல. சயின்டிஸ்ட்லாம் நிறைய ரிசர்ச்லாம் வந்து பண்ணுறாங்க மேலே ஏதாவது உலகம் இருக்குமா அப்படின்னு. ஆனால் மனிதர்களோட சக்திக்கு அப்பாற்பட்ட இடத்துல தான் வந்து இறை சக்தி வந்து வேலை செய்யும் அப்படின்றது மறந்துருக்காங்க. அதாவது சயின்ஸ் வந்து எங்கே எட்ட முடியலையோ அங்கே ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒர்க் பண்ணுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது, வீடு பேர் அடையணும்னு சொல்கிறாங்க, முக்தி அடையணும் அப்படின்றாங்க. அது என்னென்னா நம்மளுடைய வீடு ஆக்சுவலாக ஆத்மா இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துக்கு எல்லாம் அங்கே தான் யார் இருக்கிறாங்க அப்படின்னா வீட்டில் தான் பேரண்ட்ஸ் இருப்பாங்களே. அப்பாவும் அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே, தாயும் தந்தையும் நீயே அப்படின்னு நம்ம இறைவனை வந்து சொல்கிறோம். தாயும் மனவன் அப்படின்ட்டு இறைவனை வந்து சொல்கிறோம். அந்த உயிருக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடிய இறைவன் இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு சொல்கிறாங்களே, சிங்கத்தை சிங்கத்தோட குகையில் போய் சந்திக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் இப்போ வந்து மனசால் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து கமெண்ட்ரி மாதிரி கொடுக்குறேன், நீங்கள் என்னோட வாங்க. எண்ணங்கள் மூலமாக ஒரு பயணம் நம்ம செய்ய போகிறோம், ஆன்மீக பயணம் இது. வெளி உலகத்தில் வந்து காசி ராமேஸ்வரன் தீர்த்த யாத்திரையெல்லாம் பண்ணுவாங்க, உடம்ப தூக்கிட்டு தான் அவங்க போகணும். ஆனால் இந்த பயணத்துக்கு உடலை மறந்துட்டு போக வேண்டிய பயணம் இது. இந்த மாதிரி நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஜஸ்ட் 5 minutes தான். நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க, ஃப்ரீயாக உட்காருங்க. நம்ம நான் என்ன சொல்கிறேனோ அதை திருப்பி ரிப்பீட் பண்ண வேணாம், மனசில் நினச்சிட்டிங்கன்னா போதும். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஓம் சாந்தி அப்படின்னு ஆரம்பிப்போம். சாந்தி அப்படிங்கிறது நம்மளுடைய சுய தர்மம், அது அதை நம்ம இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். காடு வந்து நிறைய ஒரு பெரிய ஹோல்சேல் வச்சுருக்கிறாரு இல்லைங்களா? இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து டெக்ஸ்டைல் ஷாப் வச்சுருக்காங்க, ஒருத்தவங்க ஜுவல்லரி ஷாப் வச்சுருப்பாங்க, ஹோல்சேல் மெர்ச்சண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் காட் வந்து எல்லா ஷாப்பும் வச்சுருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம ஒரு ஷாப் மட்டும் போக போகிறோம். எந்த ஷாப்புக்கு? இன்னர் பீஸ் இல்லைங்களா? அமைதி. அமைதியில் அவர் எப்படி இருக்கிறாரு? கடலாக இருக்கிறாரு. ஜஸ்ட் அமைதி மட்டும் நம்ம இன்றைக்கி வந்து அனுபவம் பண்ண போகிறோம். ஒன்று இருந்தாலே அதில் என்ன இருக்குது? எப்படி சூரிய வெளிச்சத்தில் இந்த 7 rays இருக்குது இல்லைங்களா, விப்ஜிஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த ஒரு அமைதியில் எல்லா குணங்களுமே அடங்கி இருக்கு. அந்த அமைதியை நம்ம இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். நான் அமைதியான இந்த சாதனா பவனில் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை சுற்றிலும் கேட்கக்கூடிய சிறு சிறு சப்தங்களை கடந்து என்னுள் நான் ஆழமாக செல்கின்றேன். கடந்த கால நினைவுகளையும் எதிர்காலத்தை பற்றிய எதிர்பார்ப்புகளையும் சிறிது நேரத்திற்காக ஒதுக்கி வைத்துவிட்டு நிகழ்காலத்தில் என்னுடைய சிந்தனைகளை தொடர்கின்றேன்.
ஐந்து தத்துவங்களால் ஆக்கப்பட்ட இந்த உடல் எனும் கோவிலில் ஆத்மாவாகிய நான் நெற்றியில் இரு புருவங்களின் மத்தியில் பிரகாசமான ஜோதி சுரூபமாக நட்சத்திரம் போன்று ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். ஒரு அறையில் தீபம் ஏற்றப்படும் பொழுது அந்த அறை முழுவதும் வெளிச்சத்தால் நிரப்பப்படுகின்றதோ அதே போன்று நெற்றியில் ஆத்ம தீபம் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருப்பதால் என்னுடைய உடல் முழுவதும் ஒளிக்கிரணங்களால் சூழப்படுகின்றது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இந்த ஒளிக்கிரணங்களால் சூழப்படுகின்றன. இந்த உடலானது மிகவும் லேசாக இருப்பதை நான் உணர்கின்றேன். நன்றாக பழுக்கப்பட்ட விளாம்பழமானது தன்னுடைய ஓட்டிலிருந்து விலகி விடுவதை போன்று ஆத்மாவாகிய நான் இந்த உடல் உணர்வுகளிலிருந்து விடுபட்டு நெற்றியில் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் ஆத்மா, என்னுடைய உண்மையான வீட்டை நோக்கி ஆன்மீக பயணத்தை மேற்கொள்கின்றேன். கூண்டியிலிருந்து விடுபட்ட சுதந்திர பறவையை போன்று இந்த உடல் எனும் கூண்டிலிருந்து நெற்றியின் வழியாக மெதுவாக எண்ணங்களின் மூலமாக நான் வெளியில் வருகின்றேன். ஆத்மாவாகிய எனக்கு மரணம் என்பது கிடையாது. நான் அழிவற்றவள். நெருப்பால் என்னை எரிக்க முடியாது. நீரால் என்னை நனைக்க முடியாது. காற்றால் என்னை காய வைக்க முடியாது. கத்தியால் வெட்டவும் முடியாது. அழிவற்ற ஆத்மாவாகிய நான் சுதந்திர பறவையாக என்னுடைய உண்மையான வீட்டை நோக்கி பறந்து செல்கின்றேன். இந்த கட்டிடத்தை கடந்து விண்வெளியில் என்னுடைய பயணம் ஆரம்பமாகின்றது. மேக கூட்டங்களை எல்லாம் கடந்து ஜோதி சுரூபமான ஆத்மாவாகிய நான் விண்வெளியில் பயணத்தை மேற்கொள்கின்றேன். சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திர மண்டலங்களை எல்லாம் கடந்து
பறந்து சென்று கொண்டே இருக்கின்றேன். தற்பொழுது என்னுடைய உண்மையான வீட்டினை அடைகின்றேன். சூரிய உதயமாகும் பொழுது செவ்வானம் தோன்றுவதை போன்று என்னுடைய வீடானது செம்பொன் நிறமான கதிர்களால் சூழப்பட்டு காணப்படுகின்றது. எங்கு பார்த்தாலும் ஆழ்ந்த இனிமையான அமைதியின் கிரணங்களால் நான் சூழப்படுகின்றேன். ஆத்மாவாகிய நான் மேலும் பயணம் செய்து கொண்டே இருக்கின்றேன். என்னுடைய தாயாகவும் தந்தையாகவும் நண்பனாகவும் தற்பொழுது புதிய பிஸ்னஸ் பார்ட்னராக ஜாயின் செய்துள்ள என்னுடைய தந்தையை சந்திக்கின்றேன். அவரும் உருவத்தில் என்னை போன்றே ஜோதி சொரூபமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார். உருவத்தில் ஜோதியாக இருந்தாலும் அனைத்து குணங்களிலும் சக்திகளிலும் இறைவன் கடலாக விளங்குகின்றார். அவனின்றி ஒரு அணு கூட அசையாது என்பார்கள். சர்வசக்திமானாக விளங்கும் இறைவனை இந்த உலக நாடகத்தின் இயக்குநராகவோ முக்கியமான நடிகராகவும் அதே சமயம் முழு உலகத்திற்கே படி அளக்கக்கூடியவராகவும் விளங்கும் இறைவனின் அருகில் நான் செல்கின்றேன். இறை தந்தையிடமிருந்து ஒரு பிரகாசமான வெண்மை நிறமான ஒளிக்கற்றை ஆத்மாவாகிய என் மீது விழுகின்றது. இந்த ஒளிக்கற்றையானது ரேடியத்தின் கதிர்வீச்சை விட வலிமை வாய்ந்ததாக இருக்கின்றது. கதிர்வீச்சினால் மிகப்பெரிய கிருமிகளை கூட எரித்து பஸ்மமாக்குவதை போன்று இந்த சக்தி வாய்ந்த ஒளிக்கிரணங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ இந்த பிறவியிலோ அல்லது முற்பிறவிகளிலோ என்னுடைய எண்ணம் சொல் செயல் மூலமாக யாருக்கேனும் கொடுத்த துக்கத்தினால் ஏற்பட்டுள்ள
இந்த பாவ கரைகள் அனைத்தும் எரிக்கப்பட்டு சாம்பலாகி விடுகின்றன. என் மனதிலிருந்து மிக பெரிய பாரம் நீக்கப்பட்ட உணர்வு எனக்குள் ஏற்படுகின்றது. நிகழ்காலத்தில் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய குடும்ப பொறுப்புகள் மற்றும் வியாபாரம் தொழில் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் இறை தந்தையிடம் முழுமையான மனதுடன் உள்ளபூர்வமாக அர்ப்பணம் செய்து விடுகின்றேன். தற்பொழுது என்னுடைய உள்ளமானது மிகவும் லேசாக ஆகிவிடுகின்றது. அமைதியின் கடலாக விளங்கும் இறை தந்தையிடமிருந்து இனிமையான அமைதியானது ஒளி கிரணங்களால் நான் நடந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய உண்மையான சுய தர்மத்தை நான் மீண்டும் அடைந்து விடுகின்றேன். இழந்த செல்வத்தை மீட்டுவிட்ட ஒரு உணர்வு எனக்குள் ஏற்படுகின்றது. என்னுடைய ஆழ் மனமானது ஆழ்ந்த அமைதியால் நிரப்பப்படுகின்றது. என்னுடைய மேலோட்டமான மனதானது பலவிதமான எண்ணங்களால் கடல் அலை போல இருந்த மனமானது சாந்தமாக மாறிவிடுகின்றது. எந்த செயலை செய்ய வேண்டுமோ அதை பற்றிய எண்ணங்கள் மட்டுமே என்னுடைய மனதில் எழும்புகின்றது. கடந்த கால நினைவுகளுக்கு முற்றிலுமாக நான் முற்றுப்புள்ளி வைத்து விடுகின்றேன். வருங்காலத்தை பற்றி கூட கவலைப்படாமல் திட்டம் தீட்டி அதை செயலாற்றுவதற்கு வேண்டிய சக்தியை இறை தந்தையிடமிருந்து பெற்று குறைவான முதலீட்டில் அதிக லாபத்தை சம்பாதிப்பதை போன்று குறைவான எண்ணங்களினால் அந்த குறைவான எண்ணங்களும் அமைதியான திருப்திகரமான சந்தோஷமான மனோபலம் வாய்ந்த எண்ணங்களின் மூலமாக மிக பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய ஆன்மீக பலத்தினை பரமாத்மாவிடமிருந்து நான் அடைந்து கொண்டிருக்கின்றேன். மலை போன்ற பிரச்சனைகளும் இனி எனக்கு கடுகு போலத்தான். எத்தகைய சூழ்நிலையையும் எதிர்நோக்குவதற்கு என்னுடன் அனைத்து சக்திகளும் வாய்ந்த இறைவனை நண்பனாகவும் பார்ட்னராகவும் என்னுடன் இருக்கின்றார் என்பதை
என்னுடைய மனதிற்கு வலிமை அளிக்கின்றது. இறை துணையோடு ஆழ்ந்த அமைதியோடு மீண்டும் இந்த பூமியில் எனக்காக அளிக்கப்பட்டுள்ள கதாபாத்திரத்தை ஒரு நல்ல திறமையான வியாபாரியாகவும் நல்ல மனிதனாகவும் நல்ல குடும்ப உறுப்பினராகவும் இருந்து என்னுடைய நடிப்பை மிக சிறந்த முறையில் நடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையோடும் இறை துணையோடும் மீண்டும் பூமியை நோக்கி இறங்கி வருகின்றேன். இந்த உடலின் நெற்றியில் இரு புருவங்களின் மத்தியில் வந்து அமர்கின்றேன். இறை தந்தையிடமிருந்து நான் பெற்ற அமைதியானது அலை அலையாக இந்த உடல் முழுவதும் பரவுகின்றது, உலகம் முழுவதும் பரவுகின்றது. உண்மையான நிம்மதிக்காக தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சகோதர ஆத்மாக்கள் அனைவருக்கும் ஆழ்ந்த அமைதியை அலையலையாக பரப்பிக் கொண்டிருக்கின்றேன். இவ்வுலகில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் ஆழ்ந்த அமைதி அடைகின்றார்கள். நிலம், நீர், காற்று, ஆகாயம் மற்றும் அக்னி எனும் ஐந்து தத்துவங்களும் ஆழ்ந்த அமைதி அடைகின்றன. இந்த முழு பிரபஞ்சமே ஒரு அமைதி பூங்காவாக மாறிவிடுகின்றது. நான் ஒரு அமைதியான ஆத்மா. ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி. ஓம் சாந்தி. அந்த தியானம் அது இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி காலையில் நீங்கள் கண்ணு முடித்ததுக்கப்புறம் ஒரு 5-5 நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணால் கூட ஃபுல் டே உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருப்பீங்க. முயற்சி திருவினையாக்கும். ஓம் சாந்தி.